ரிஷப ராசிக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மாதம் ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கும் குருவின் பரிபூரண பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகின்றது. எனவே இம்மாதம் வீட்டை நோக்கி சுப செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். சச்சரவுகள் விலகி சமாதானம் கொடிகட்டி பறக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் குருவின் பார்வை பலத்தால் தன பஞ்சமாதிபதியின் பார்வை பலத்தாலும் பொருளாதார நெருக்கடி அகலும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து நல்ல வாய்ப்புகளை வரவழைத்து கொடுப்பர். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். கல்யாண வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு கல்யாணம் கைகூடும். தொழிலில் இருந்து தொய்வு அகலும். நீங்கள் உழைப்புக்கென்றே பிறந்தவர்கள் என்பதால் உத்தியோகத்தில் VRS பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்தாலும் மீண்டும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கும். அஷ்டமத்தில் சனி மட்டுமல்லாமல் சூரியனும் அல்லவா இணைந்து சஞ்சரிக்கின்றார். சுகாதிபதியாக சூரியன் இருப்பதால் சுகக்கேடுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படும். ரோகஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் ஜீரணத் தொல்லைகளுக்கு ஆட்பட நேரிடும். பெரிய அளவிற்கு வைத்திய செலவுகள் ஏற்படாது என்றாலும் கூட சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். அலைச்சலையும் குறைத்து கொள்ளுங்கள். அத்தியாவசிய தேவைகளை முன்னிட்டு அலைச்சல்கள் ஏற்பட்டால் அதை மேற்கொள்வதில் தவறில்லை. வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவைகளும் அஷ்டமத்து சனியின் காலத்தில் வருவது இயற்கைதான். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. இம்மாதம் ஆருத்ரா தரிசனத்தன்று நடராஜ பெருமானை வழிபடுவது நல்லது. மேலும் அஷ்டமத்து சனி நடைபெறுவதால் கெடு பலன்கள் குறையவும் நற்பலன்கள் மேலோங்கவும் சனிக்கிழமை அன்று அனுமனையும் சனி பகவானையும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் ராசிக்கு 7-12 அதிபதியானவர் செவ்வாய். களத்தரஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் 10 இடத்தில் சஞ்சரித்து தொழில் தொடர்பான சிந்தனைகளை வெற்றி பெற செய்வார். December 17 மீன ராசிக்கு செல்கின்றார். விரயாதிபதி லாபஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது விரயத்திற்கேற்ற லாபம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து எங்களுக்கு தொழில் நுணுக்கங்கள் நன்றாக தெரியும். உங்களோடு நாங்கள் இணைந்து புதிதாக தொடங்கும் தொழிலில் லாபத்தை வரவழைத்து கொடுக்கின்றோம் என்பர். அவர்கள் ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கின்றதா என்று பார்த்து அவர்களை பங்குதாரர்களாக ஆக்கிக் கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 2-5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் December 29 தனுசு ராசிக்கு செல்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும். எனவே பொருளாதார பற்றாக்குறையாகலும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். அதே நேரத்தில் பிள்ளைகள் வழியில் திடீர் செலவுகள் உருவாகலாம். பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம். மக்கள் செல்வங்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. சூரியன் மற்றும் சனியோடு புதன் இணைவதால் தொழில் ரீதியாக வாங்கிய கடனை அடைக்க புதிய கடனை வாங்கும் சூழ்நிலைகள் உருவாகலாம். வாகன யோகம் உண்டு. புத ஆதித்ய யோகம் இருப்பதால் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் அமைப்பும் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் உருவாக்கும் நேரம் இது. உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அற்புதமான பலன்கள் நடைபெறும். அந்த நிகழ்வு January 1 நிகழவிருக்கின்றது. விருச்சக ராசிக்கு வரும் சுக்கரன் உங்கள் ராசியை பார்ப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். சுப காரிய பேச்சுக்கள் முடிவடையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனை அகலும். ஒற்றுமை பலப்படும். இம்மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. பெண்களுக்கான பலன்கள். இம்மாதம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய மாதமாகும். அதிக விரயம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு.
கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. வீடு மாற்றம், அசையா சொத்துக்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். உயர் அதிகாரிகள் உங்கள் திறமையை கண்டு பாராட்டுவர். புகுந்த வீட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். தாய் வழி ஆதரவு ஓரளவே திருப்தி தரும். சகோதர வர்க்கத்தினர் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பர். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். காலாகாலத்தில் அவர்களுக்கு நடைபெற வேண்டிய கல்யாணம் பற்றி சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல முடிவெடுக்கும் வாய்ப்பும் உருவாகும். பிரதோஷ வழிபாடு பெருமையை சேர்க்கும்.